நாட்டுக்கோழி கிரேவி செய்ய போகிறோங்க. குழம்பாகவும் வச்சுக்கலாம், கிரேவியாகவும் வச்சுக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் 1 கிலோ, மிளகு 25 கிராம், வரமிளகாய் 5, கருவேப்பிலை கொஞ்சம், 100 கிராம் பூண்டு. நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோங்க இன்றைக்கி. அதுக்கு வந்து இந்த மசாலா அரைச்சிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதும் அந்த மசாலா தேவையான பொருளை போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணுங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அது நாட்டுக்கோழி குழம்பு நல்லா வதக்கிக்கணுங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. 7 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. பண்ணிக்கணும். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கோங்க. நாட்டுக்கோழி 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கோங்க. இன்றைக்கி எப்படி செய்ய போகிறோம் பார்க்கலாம். கிரேவிங்க நாட்டுக்கோழியை இந்த மாதிரி வித்தியாசமாக செய்கிறோங்க. இன்றைக்கி நம்ம எண்ணெய் ஊற்றி அப்படியே கறியை போட்டு நல்லா வணக்கிக்கணுங்க. வணக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாங்க. 3 சொம்பு தண்ணி ஊற்றியாச்சுங்க. உப்பு மட்டும் பத்தலைன்னா போட்டுக்கலாம். 3 சொம்பு தண்ணி ஊற்றியாச்சுங்க. உப்பு மட்டும் பத்தலைன்னா போட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. அப்படியே மூடி வச்சிடலாங்க குக்கரில். 5 விசில் போட்டுக்கலாங்க. 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் எடுத்துருங்க. தேங்க்யூ.